பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாமத்தினாலே எங்களோடு கூட இணைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இணைந்திருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த மூன்றாவது வாரம் ஜூன் மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையிலும் கடவுளுடைய சமூகத்தில் சில நிமிடங்கள் இவ்விதமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக கடவுளை ஆராதிக்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ஆகவே எங்களோடு கூட இணைந்து இந்த நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஜெபசிந்தையோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த நேரத்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். தேவன் விரும்புகிற பிரகாரமாக கடவுளை ஆராதித்து தேவனுடைய ஜீவனுள்ள வசனங்களை கேட்டு கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நேரத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி ஒரு விசை தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஜூன் மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் கடவுளுடைய சமூகத்திலே முதல் பிள்ளைகளாகி நாங்கள் இணைந்திருக்கின்றோம். உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, முதல் பாடல்களை பாடி கடவுளுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக, ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற பரலோக மன்னாவை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு சில நிமிடங்கள் சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்றோம். கர்த்தர் இந்த நேரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசங்கள் ஆண்டவரே கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில, குறிப்பாக இந்த லாக்டவுன் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாட்களில் ஆண்டவரே இவ்விதமாக உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றேன். இந்த நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பல்வேறு இடங்களிலிருந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கும் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. கடவுளுடைய பிரசன்னம் இந்த வார்த்தைகளை எங்கெல்லாம் இருந்து பிள்ளைகள் கேட்கிறார்களோ ஒவ்வொரு மத்தியிலும் கடவுளுடைய பிரசன்னம் அசைவாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு, உள்ளத்திலே பாரங்களோடு, கவலைகளோடு ஒரு பிள்ளைகள் வார்த்தையை கேட்பார்களே என்றால் அவளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கவலைகள் மாறி, பாரங்கள் மாறி ஆண்டவரே தேவனுடைய விடுதலையை, சமாதானத்தை ஒரு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தை, இந்த ஆராதனையை கர்த்தங்களுக்கு ஆசீர்வதித்தரும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளுடைய ஆரோக்கியக்கு புகழைக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து தேவ நாமத்திற்கு மகிமையாக இந்த பாடலை நாம் பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும்.
ஆராதனைக்குரிய ரெண்டு வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டிலிருந்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 38 வரையும், புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 34 வரை இந்த ரெண்டு வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் எரேமியா 31 அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 38 முடிய எரேமியா 31 அதிகாரம் வசனங்கள் 31 முதல். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரேவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கை அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரேவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை, அவர்களில் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவராக கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக எந்தெந்தைக்கும் ஒரு ஜாதியாக இராதபடிக்கு அற்றுப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமி அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இந்த நகரம் அனானேயலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் மத்தேயு 14 அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 34 முடிய மத்தேயு 14 அதிகாரம் வசனங்கள் 22 முதல். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு
தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறது சிஷ்யர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடன் பேசி, திறன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து எனசரே நாட்டில் சேர்ந்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிற விதமாக நம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாச பிரமாண பாடலை நம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராயிருக்கின்றார். இந்த லாக்டவுன் நாட்களிலும் ஆண்டவர் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும்
ஆண்டவர் கூட இருந்து நம்மை பலப்படுத்தி வருகின்றார். ஆகவே தொடர்ந்து இதுவரை நம்மை நடத்தின ஆண்டவர் இனியும் நம்மை நடத்துவார். இனியும் நம்மை கரம்பிடித்து கர்த்தர் நம்மை செம்மையான பாதையில வழிநடத்தி செல்லுவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கடவுளுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லாக்டவுன் நாட்கள், வைரஸ் பரவி கொண்டிருக்கிற இந்த நாட்களில நம்மில் அநேகருக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை, இன்னல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அது குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம், நம்முடைய வேலைகளை குறித்த காரியங்களாக இருக்கலாம், ஆவிக்குறி ரீதியில ஆலயத்தில வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத இந்த பல்வேறு விதமான கடினமான ஒரு பாதைகளுக்கு நேராக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கொரோனா வைரஸ் நம்முடைய குடும்பங்களிலே மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையில மாத்திரமல்ல, உலக அளவில ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. உலக அளவிலே பொருளாதாரத்தை அதிகமாக பாதித்திருக்கின்றது. உலக அளவிலே இன்றைக்கு அநேக நாடுகள் பிரமிக்கத்தக்கதாக என்ன செய்ய வேண்டும், எவ்விதமாக இந்த காரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான காரியங்களை செய்ய முடியாமல் ஒவ்வொரு நாடுகளும் திகைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. எல்லா காரியங்களுமே ஒரு தடைக்கல்லாக, ஒரு முட்டுக்கட்டையாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே, ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 2020 ஆரம்பிக்கின்ற போது இப்படி ஒரு சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தலைமுறையில் சந்திப்போம் என்று சொல்லி நாம் யாரும் நினைத்து பார்த்ததில்லை. இந்த வருடத்தை மகிழ்ச்சியோடு ஆரம்பித்தோம், கடவுளுடைய சமூகத்திலே ஆரம்பித்தோம். முதல் 2.5 மாதங்கள் மகிழ்ச்சியாக எல்லா காரியங்களும் ஒழுங்காக நாம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் திடீரென்று மார்ச் மாதத்தினுடைய மத்திய நாட்களிலே நாம் சந்தித்த ஒரு காரியம், இந்த வைரஸ் அதிகமாக பரவி தொடர்ந்து லாக்டவுன், ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத கடினமான சூழ்நிலை என்று சொல்லி பல்வேறு விதமான இன்னல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய திருச்சபையினுடைய ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்பிலும் ஒரு செய்தியை அனுப்பியிருந்தேன். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் மூலமாக நாம் என்ன காரியங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோம், இந்த வைரஸ் பாதிப்பு நிமித்தமாக என்ன காரியங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்திக்கும்படி, அதை யோசித்து பார்க்கும்படி உங்களுக்கு ஒரு காரியங்களை சொல்லியிருந்தேன். ஆகவே இந்த லாக்டவுன் தொடர்ந்து நீடிக்கின்றது. இந்த மாதம் இறுதி வரை நம்ம அநேகர் வீட்டில் தான் இருப்போம். ஆகவே இந்த நாட்களில சற்று நீங்கள் உட்கார்ந்து சிந்திக்கும்படியாக, யோசிக்கும்படியாக உங்களுக்காக இந்த ஒரு லாக்டவுன் அசைன்மெண்ட், ஒருவேளை இந்த காரியத்தை சொல்லணும்னா வந்து ஒரு லாக்டவுன் அசைன்மெண்ட், கும்மிடிப்பூண்டி திருச்சபை விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு லாக்டவுன் அசைன்மெண்ட். அதாவது எதை குறித்து என்று சொல்ல வேண்டுமே என்றால், ஒரு தலைப்பாக சொல்ல வேண்டுமே என்றால், அதை இவ்விதமாக சொல்லலாம். கொரோனா வைரஸின் தனிப்பட்ட பாதிப்பும் திருச்சபை பாதிப்பும் ஒரு வேதாகம கண்ணோட்டம். இதுதான் நம்ம எழுத போகின்ற ஒரு அசைன்மெண்ட்டுடைய ஒரு டாபிக். ஒருவேளை இதை பார்க்கும்போது ஏதோ ரொம்ப ஒரு காலேஜ்ல, ஒரு ஸ்கூல்ல கொடுக்கிற ஒரு அசைன்மெண்ட் மாதிரி யோசிக்க வேண்டாம். நம்மை நாமே சற்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம். இந்த கொரோனா வைரஸ் பல பாதிப்புகளை ஒரு தனிப்பட்ட மனிதனாக எனக்கு கொடுத்திருக்கின்றது, ஒரு திருச்சபையாக நமக்கு கொடுத்திருக்கின்றது, ஒரு தேசமாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையெல்லாம் ஒரு வேதாகம கண்ணோட்டத்திலே, வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை மையமாக வைத்து, வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்களை மையமாக வைத்து, ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு கிறிஸ்தவளாக நாம் உட்கார்ந்து பார்க்கின்ற போது இதுல என்ன காரியங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடிகின்றது. ஏறக்குறைய 2.5-3 மாதங்களாக இந்த கொரோனா வைரஸை குறித்து அநேகர் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், செய்தித்தாள் வாசித்திருப்பீர்கள், வாட்ஸ்அப்ல அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் சொன்ன காரியங்களை பார்த்திருப்பீர்கள், யூடியூப் மூலமாக எத்தனையோ விதமான செய்திகளை கேட்டிருப்பீர்கள். மணிக்கணக்காக தொலைக்காட்சியிலே உட்கார்ந்து இந்த கொரோனா வைரஸை குறித்து, இதனுடைய பல காரியங்களை குறித்து அநேகர் சொல்லுவதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த அடுத்த ஒரு சில நாட்களில அடுத்தவங்க என்ன சொல்றாங்க விட்டுவிட்டு நாம் சற்று உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். நாம் சற்று உட்கார்ந்து யோசிக்க வேண்டும், இந்த கொரோனா வைரஸ் என்னையும், என் குடும்பத்தையும், என் திருச்சபையையும் இது எவ்விதமாக பாதித்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கும்படியாக, சில காரியங்களை எழுதும்படியாக உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். பல்வேறு கண்ணோட்டத்தில் இதை நாம் யோசிக்கலாம். ஒரு போதகராக நான் யோசிப்பேனே என்றால், என்னுடைய கண்ணோட்டத்தில் கொரோனா வைரஸ்
என்ன பாதிப்பை கொடுத்திருக்கிறது. ஒரு ஊழியக்காரனாக பார்க்கின்ற போது ஆலயங்களிலே வந்து ஆராதனை நடத்த முடியவில்லை, ஆலயத்திலே வந்து திருச்சபை மக்களை சந்திக்க முடியவில்லை, ஆலயத்திலே நாம் பின்பற்றுகின்ற திருவிருந்து காரியங்கள், இன்னும் ஆலயத்திலே வந்து மக்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிற காரியங்கள், இது எதுவுமே ஒழுங்காக நடைபெற முடியவில்லை. ஒருவேளை சற்று யோசித்து பார்த்தேன், ஒருவேளை எனக்கு இன்றைக்கு இந்த கொரோனா நாட்களிலே சில கொஞ்சம் கம்ப்யூட்டர் அறிவோ இந்த வீடியோக்கள் எடுப்பதை குறித்தோ தெரியாமல் இருந்திருக்குமே என்றால் என்னுடைய கண்ணோட்டம் எவ்விதமாக இருந்திருக்கும். ஊழியக்காரனாக இருந்து திருச்சபையின் ஊழியங்களை நடத்த முடியாமல் எப்படிப்பட்ட இன்னல்களை சந்தித்திருப்பேன். ஒருவேளை நம்முடைய திருச்சபையினுடைய வாலிப பிள்ளைகள் இதற்கு உறுதுணையாக நின்று இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை விதமாக யூடியூப் சேனல் நடத்துவதற்கு அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானம், அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்து இல்லாதிருந்திருக்குமே என்றால் இந்த வைரஸ் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகளை உருவாக்கிறாங்க. ஒவ்வொருவருமே நம்முடைய கண்ணோட்டத்தில் உட்கார்ந்து யோசித்து பார்க்க வேண்டும். திருச்சபை மூப்பர்களாக யோசியுங்கள், இந்த கொரோனா வைரஸ் திருச்சபையில என்ன பாதிப்பை கொண்டு வந்திருக்கிறது. 260 குடும்பங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றாரே, 3-4 மாதங்கள் ஆலயத்திலே வர முடியாத சூழ்நிலையில் இந்த 260 குடும்பங்களையும் நம்முடைய ஆலயத்திலே வைத்திருக்க முடியுமா? இல்லை என்றால் ஏதாவது டிவி நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு ரொம்ப ஆடல் பாடல் இருக்கிற திருச்சபைகளை நோக்கி மக்கள் சென்று விடுவார்களா? திருச்சபையில் இருக்கின்ற ஏழை மக்கள் அவருடைய தேவைகளை சந்திப்பது எவ்விதமாக நாம் செய்ய இருக்கின்றோம்? நம்முடைய திருச்சபைகளை ஏற்கனவே 2 முறை திருச்சபைகளை மிகவும் கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவளுக்கு அந்த உதவிகளை நாம் செய்திருக்கிறோம். ஒரு திருச்சபையின் மூப்பராக இந்த கொரோனா வைரஸ் எப்படிப்பட்ட பாதிப்பை கொண்டு வந்திருக்கின்றது. திருச்சபையின் ஊழியங்களை வைத்து பார்ப்போமே என்றால், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக நம்முடைய பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் நடத்த முடியவில்லை, எவ்விதமாக ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கிறது. வாலிப ஐக்கியத்தின் பொறுப்பாளர்களாக, பெண்கள் ஐக்கியத்தின் பொறுப்பாளர்களாக, ஆண்கள் ஐக்கியத்தின் பொறுப்பாளர்களாக திருச்சபையில இந்த வைரஸ் எவ்விதமான பாதிப்புகளை கொண்டு வந்திருக்கிறது. திருச்சபை மாத்திரமல்ல, ஒரு தனிப்பட்ட ஜீவியத்திலும் எவ்விதமான பாதிப்புகளை கொண்டு வந்திருக்கிறது. அநேக குடும்ப தலைவர்களுடைய உள்ளத்துல பல்வேறு விதமான குழப்பங்கள், வேலைகள் இல்லை, வேலைக்கு போக முடியவில்லை, வேலைக்கு செல்ல முடியாததினாலே சரியாக சம்பளம் கிடைக்கவில்லை, குடும்பத்தை எவ்விதமாக நடத்துவது, குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை பாதித்திருக்கிறது, வாலிப பிள்ளைகளை பாதித்திருக்கிறது, பிள்ளைகளுடைய படிப்பை பாதித்திருக்கிறது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்கள்ல ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பிள்ளைகளுடைய கண்ணோட்டத்திலும் பார்க்கின்ற போது இந்த கொரோனா வைரஸ் ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்திருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவருக்கும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே தனிப்பட்ட விதமாகவும் திருச்சபை வாயிலாகவும் அநேக பாதிப்புகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பெண்களுக்கும் இந்த கொரோனா வைரஸ் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. என்ன பாதிப்பு? ஒவ்வொரு நாளும் வீட்டில் உட்கார்ந்து விதவிதமாக சமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த கொரோனா வைரஸுக்கு முன்பு பார்த்தோம்னா ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பிடலாம், கணவனுக்கு கொடுத்து அனுப்பிடலாம், அவ்வளவுதான், அவளுடைய வேலை வந்து முடிந்து விட்டது. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் நாட்களில காலையிலிருந்து மாலை வரை காலை ஒரு உணவு, மதியம் ஒரு உணவு, மாலை ஒரு ஸ்நாக்ஸ், நைட் ஒரு உணவு என்று சொல்லி சமைத்துக் கொண்டிருக்கிறோம். அது பெண்களையும் பாதித்திருக்கிறது. எல்லா குடும்பத்திலும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாதாந்திர பட்ஜெட்ல வந்து இந்த 2-3 மாதங்கள்ல நம்முடைய சாப்பாட்டிற்கான செலவு சற்று அதிகமாக தான் சென்றிருக்கிறது. விலைவாசி உயர்வு மாத்திரமல்ல, வீடுகளிலே இருப்பதினாலே விதவிதமாக மாறி மாறி சமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாகவே பல்வேறு கண்ணோட்டத்தில் இந்த கொரோனா வைரஸை நாம் பார்க்க முடியும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒரு தனிப்பட்ட மனிதனாக உங்களுடைய வாழ்க்கையில், திருச்சபையின் ஊழியத்திலும், உங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்திலும், தனிப்பட்ட ஜீவியத்திலும் இந்த கொரோனா வைரஸ் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது, அதை ஒரு வேதாகம கண்ணோட்டத்தில் வேத வசனங்களை மையமாக வைத்து எழுதுங்கள். குறைந்தது ஒரு 2 பேஜ் ஒவ்வொருவரும் எழுதுங்கள். இது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். பின்பு நேரம் வாய்க்கின்ற போது இதெல்லாவற்றையும் நாம் கம்பைல் செய்து நம்முடைய திருச்சபையின் சார்பாகவே ஒரு சின்ன ஒரு பேம்ப்ளெட் மாதிரி செய்யலாம், மக்களுக்கு கொடுக்கலாம். நம்முடைய கண்ணோட்டத்தில் மற்றவங்க என்ன சொன்னாங்கிறது நமக்கு வந்து அது முக்கியமல்ல. என்னுடைய கண்ணோட்டத்தில், என்னுடைய நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில், என்னுடைய வேலையை மையமாக வைத்து ஒரு தொழிலதிபராக, ஒரு வியாபாரியாக, ஒரு சாதாரண தினக்கூலி வேலை செய்கிற மனிதனாக, ஒரு அரசாங்க வேலை செய்கிற மனிதனாக, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக, ஒரு படிக்கிற வாலிப சகோதரனாக, பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகின்ற ஒரு பிள்ளையாக, இப்படி பல்வேறு கண்ணோட்டத்தில் இந்த காரியங்களை நாம் எவ்விதமாக பார்க்கிறோம்,
அதை உட்கார்ந்து எழுதுவோம். இந்த மாதம் இறுதி வரை உங்களுக்கு இந்த லாக்டவுன் அசைன்மெண்ட், அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை உங்களுடைய நேரங்களில் இருக்கிற பொழுது, வீடுகள் இருக்கிற பொழுது கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்க பழகுங்கள், எழுத பழகுங்கள். அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களே நினைத்து பார்க்காத புதிய புதிய சிந்தனைகள், புதிய கருத்துகள் உங்களுக்கு உருவாகும். ஆகவே அருமையான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற திருச்சபையின் மக்களை, இந்த ஒரு லாக்டவுன் அசைன்மெண்டாக எடுத்து இதை எழுத ஆரம்பியுங்கள். நிச்சயமாக இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 30ஆம் தேதிக்குள்ளாக அதை எழுதி நீங்கள் போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், இல்ல இமெயில வந்து அனுப்பிவிடலாம். இதை குறித்த மற்ற தகவல்களை நம்முடைய திருச்சபை வாட்ஸ்அப் குரூப்ல பகிர்ந்து கொள்ளுகின்றேன். ஆகவே இதை நீங்கள் சிந்தியுங்கள். கர்த்தர் இந்த காரியங்களை ஏன் அனுமதித்தார், ஏன் இந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதனால் எப்படிப்பட்ட பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றோம், இன்னும் என்னென்ன காரியங்களை நாம் சந்திக்க நேரிடும், இதையெல்லாம் சிந்தித்து எழுதுவோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே ஆண்டவதாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த லாக்டவுன் நாட்களிலே ஜெபியுங்கள், ஒவ்வொரு ஐக்கியங்களும் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற காரியம் அதுதான், ஜெபியுங்கள், ஐக்கியங்களாக ஜெபியுங்கள். அது ஒண்ணு மாத்திரம் தான் நம்ம இந்த நாட்கள்ல வந்து செய்ய முடியும். ஆகவே ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் இந்த காரியங்களை மேற்கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. இப்பொழுது நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வதற்கு முன்பதாக சில நிமிடங்கள் நம் ஆண்டவரை ஆராதித்து ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய திருச்சபையின் போதகர் ரெவரன் லாரன்ஸ் அவர்கள் நம்மை சில நிமிடங்கள் துதியாக நேரத்திலும் தொடர்ந்து ஜெபித்து இந்த நேரத்தை ஐயாவர்கள் பொறுப்படுத்திக் கொள்வார்கள். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் திருச்சபை விசுவாச குடும்பங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனைக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை ஆராதிப்பது உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆகினால இருக்கிற இடங்களில அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்க போகிறோம். அப்படி சமூகம் எத்தனை பாக்கியம். கர்த்தர் இந்த நாட்களிலும் உங்களையும் என்னையும் அற்புதமாய் அதிசயமாய் நடித்து வருகிறார் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிற மகத்துவமான உன்னதமான தேவனுடைய கிருபை, அவருடைய அன்பு, அதற்கு ஈடு இணை இல்லை. ஆகினாலே உங்களையும் என்னை நேசிக்கிற ஆண்டுடைய அன்புக்கு இந்த உலகத்தில் ஈடு இணை ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட தெய்வத்தை ஒன்று சேர்ந்து அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதம் நம்பி வந்திருக்கிறேன், எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் முழுகால் படியிட்டு அவரை நோக்கி நாம் ஆராதிப்போம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறையேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றோம் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றோம் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம், வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம், ஆபத்திலே அரோ துணையே பாதைக்கு நல்ல தீபம் இதே, ஆபத்திலே அரோம் துணையே பாதைக்கு நல்ல தீபம் இதே. அவர் சேர்ந்து என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், பயப்படாதே வலக்கரத்தாலே
பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை, பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவா ஏசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் தூதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் தூதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் நாதா. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். சேர்ந்து பருவமா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சேர்ந்து பாடுவோம். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன், முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன், முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரின் நாமத்தை ஒன்று சேர்ந்து நாம் மகிமைப்படுத்தும். அவர் நம்மை காண்கின்ற தேவன், அன்றைக்கு ஆகாரை கண்ட தெய்வம், அன்றைக்கு அன்னாளின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த ஆண்டவர்,
அன்றைக்கு தானியேலின் ஜபத்தை கேட்டு சிங்க கபியிலிருந்து எழுப்பின ஆண்டவர், சாட்சியாய் நிறுத்தின ஆண்டவர், அன்றைக்கு ஆபத்துல அக்னி ஜுவாலையில தூக்கி எறியப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அதிலிருந்து ஆண்டவர் காப்பாற்றி பாதுகாத்து மேலே எடுத்து உயர்த்தி அநேக ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்தின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதே ஆண்டவர் உங்களையும் என்னை இந்த உலகத்துல சாட்சியாய் நிறுத்துவார். நீங்களும் நானும் இருக்கிற இடங்களில அநேக ஜனங்களுக்கு முன்பாக, அந்நிய கண்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்துவார். எப்பேற்பட்ட ஆபத்துகளாயிருந்தாலும், எப்பேற்பட்ட நாசமோசங்களாயிருந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்களாயிருந்தாலும், எல்லாவற்றையும் விலக்கி உங்களையும் என்னையும் தெய்வம் நிச்சயமாய் பாதுகாப்பார். அப்பேற்பட்ட ஆண்டவருக்கு ஒரு விஷய கரங்களை தட்டி நன்றி பலிகளை, துதி பலிகளை, சோத்திர பலிகளை ஒரு மனதோடு குடும்பமாக பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தில் துதி பலிகளை, சோத்திர பலிகளை செலுத்துவோம். நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும்படியாக ஆண்டவருடைய கண்கள் நம்முடைய தேசத்துக்கு நேராக ஆண்டவருடைய பார்வை இருக்கிறபடினாலே, ஆண்டவருடைய பார்வை ஒவ்வொரு வியாதிகளையும் முற்றிலுமாய் எடுத்து போடும்படியாக, இன்றைக்கு காண்கிற இந்த கொரோனா வியாதிகளை இனி வருகின்ற காலங்களில் நாம் காணக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்பேற்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்யும்படியாக, பாரத்தோடு நம்முடைய தேசத்திற்காக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி விசுவாசத்தோடு முழங்கால் பண்ணிட்டு நாம் ஜெபிப்போமா. பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அற்புதமான கர்த்தாவே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு தேசத்திற்காக உண்மை நோக்கி பார்க்கிறோமாப்பா கர்த்தாவே. உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்காகவும், எங்களுடைய பாரத தேசத்தில் இருக்கிற எங்களுடைய அன்றைய பாரத தேசத்தை சேர்ந்த அனைத்து அன்ற கர்த்தாவே சகோதர சகோதரிகளுக்காகவும், அதிபதிகளுக்காக கர்த்தாவே, எங்களுடைய நாட்டை ஆளுகிற தேசாதிபதிகளுக்காக கர்த்தாவே, எல்லா ஆளுநர்களுக்காக, பிரதமருக்காக கர்த்தாவே, எங்களுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த கர்த்தாவே முதல் மந்திரிக்காக நன்றியோடு உங்க துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அன்றே எங்களுடைய நாட்டிலே நிலவி வருகிற கர்த்தாவே இந்த கொரோனா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தாவே எங்களுடைய ஜனங்களை விடுவிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரை இனி நாங்கள் காண மாட்டோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு இருக்கிற கர்த்தாவே இந்த கொரோனா வியாதியை இனி வருகின்ற காலங்களில் நாங்கள் பார்க்க கூடாதப்பா. எங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததி பார்க்க கூடாது சுவாமி. இந்த கொரோனா வியாதிகள் முற்றிலுமாக எங்களுடைய தேசத்தை விட்டு மாறி போகும்படியாக, ஒளிந்து போகும்படியாக கர்த்தாவுடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம். இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் பாரத்தோடு ஜபிக்கிறார்கள், எத்தனையோ விசுவாச குடும்பங்கள் கண்ணீரோடு ஜபித்து வருகிறார்கள், எத்தனையோ கர்த்தாவே சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற சகோதர சகோதரிகள் கர்த்தாவே, மிஷனரிமார்கள் கர்த்தாவே பாரத்தோடு ஜபித்து வருகிறார்கள், அநேக வாலிப சகோதர சகோதரிகள் கர்த்தாவே இன்னும் சபைகளில அநேக ஐக்கியங்கள் ஒன்று சேர்ந்து ஜபித்து வருகிறார்கள். இயேசப்பா எங்களுடைய ஜபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரத்தில் எங்களுடைய தேசத்தை விடுவிக்கும்படியாக, தேசத்தில் உள்ள மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை, தைரியத்தை, பலத்தை தருமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தாவே, ஆண்டவர் கர்த்தாவே நீர் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய காருணியத்தினாலே கர்த்தாவே இழுத்துக் கொள்ளும்படியாக, அழிந்து கொண்டிருக்க ஆத்துமாக்கள் கர்த்தாவே இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பினாலே தொடப்படும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா மரண கட்டுகள் தேசத்தை விட்டு மாறுவதாக, எல்லா விதமான சாப கட்டுகள் தேசத்தை விட்டு மாறுவதாக, எல்லா விதமான கர்த்தாவே பாவத்தின் கட்டுகள் தேசத்தை விட்டு மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா உம்மை காண்கிற ஆண்டவர் கர்த்தாவே, உம்மை தரிசிக்கிற, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவர் கர்த்தாவே, எங்களுடைய தேசம் அப்படியாய் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, காரியங்களை வாய்க்க செய்கிற ஆண்டவன் நீர், அதற்காய் நன்றி அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை அதிசயங்களை தேசத்துல கர்த்தர் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைய அநேக பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார்களப்பா, அநேக விசுவாச குடும்பங்கள் எல்லா இடங்களிலும் ஜெபித்து வருகிறார்களப்பா. ஒருவேளை எங்களுக்கு ஆலய ஆராதனைகள் தடைப்பட்டிருந்தாலும், எங்களுடைய இல்லங்களில கூடி ஜெபிக்கிற காரியங்கள் ஒருபோதும் தடைப்படுவதில்லை சுவாமி. அவருடைய ஜபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்கிறாருக்காய் நன்றி. ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஜபத்துக்கு பதில் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நம்முடைய பிஷப் கமிஷன் மூலமாக கேட்க இருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தைகளை கொண்டு நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக கர்த்தாவே. வருகின்ற அன்ற கர்த்தாவே அன்ற மாதங்களில் வர இருக்க புதிய போதகரையும் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வைத்து அவர்களை இந்த சபையில ஆசீர்வாதமாய் அற்புதமாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமம் தொடர்ந்து மங்கியப்படுவதாக. எவருடைய தந்தை பேராயிருக்காக, எவருடைய கர்த்தாவே அன்ற பிரதமர் பேராயிருக்காக,
இருக்காங்க, சென்னை பேரா இருக்காங்க, பிஷப் கமிஷனர்மார்களுக்காக, எல்லா ஏரியா இயக்குநர்களுக்காக, போதகர்களுக்காக, அனைத்து விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி அப்பா. யாவரையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து நடத்துங்கப்பா. சீக்கிரத்துல எங்களுடைய தேசத்தை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிற கர்த்தாவே, இந்த கொரோனா வியாதியை முற்றிலுமாய் அப்புறப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக எங்களுடைய தேசத்துடைய தலைவர்களிடம் எல்லா காரியங்களிலும் முயற்சிகளில கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. கர்த்தாவே எங்களுடைய இந்திய தேசத்திற்கும் அன்றைய சீனா தேசத்துக்கும் இடையே ஏற்பட்டுக் கொண்டிருக்க இந்த மோதல் சீக்கிரத்தில் கர்த்தாவே அன்றைய ஒரு அன்றைய சமாதானமாய் மாற முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிரச்சனைகளுக்கு கர்த்தாவே அன்றைய இந்த ரெண்டு தேசத்தையும் கர்த்தர் விடுவிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருக்கரங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி வைப்படுகிறோம். கர்த்தருடைய நாம தொடர்ந்து மகிழப்படுவதாக. இம்மட்டமாய் காத்தாண்டவர் இனிமேலும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்த முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நன்மைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தேவநாம மகிமைக்கென்று நாம் கேட்போம். துதி ஆராதனை நேரத்திலும் ஜெபத்திலும் நம்மை வழிநடத்தினவரன் லாரன்ஸ் ஐயா அவர்களை திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தாமே தொடர்ந்து அருமையின் ஐயா அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து எடுத்து பயன்படுத்துவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையின் புதிய போதகர் அறிமுகம் செய்து வைக்கப்படுவார் என்று சொல்லி, இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுவதற்கு முன்பதாக இதை குறித்து பல காரியங்களை யோசித்திருந்தோம். அதாவது இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திலே புதிய போதகர் குடும்பமாக வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு சொல்லியிருந்தோம். ஏரியா இயக்குநர் அவர்களையும் வரும்படி சொல்லியிருந்தோம். நம்முடைய திருச்சபையின் மூப்பர்கள் மற்ற ஐக்கியத்தின் பொறுப்பாளர்களை சந்தித்து நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களை குறித்து சில காரியங்களை அறிந்து கொள்ளவும் ஆலயத்தினுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக இதற்கான ஆயத்தங்களை செய்திருந்தோம். ஆனால் இந்த லாக்டவுன் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டபடியினாலே இந்த மாத இறுதி வரை வர இயலாது. ஆனாலும் இந்த லாக்டவுன் எல்லாம் சரியானதற்கு பின்பதாக ஒரு நாளில் ஆலயத்தில் வந்து அருமையான திருச்சபை மூப்பர்களையும் பொறுப்பாளர்களையும் சந்தித்து அருமையான புதிய ஊழியரை நாம் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். ஆனாலும் இந்த நாளிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்முடைய புதிய போதகரை அறிமுகம் செய்ய ஆசைப்படுகின்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற மாதத்திலிருந்து நம்முடைய திருச்சபையிலே கூட இணைந்து நம்முடைய ஊழியங்களை செய்யிருக்கின்ற ரெவரன் ஜெபனேசுகுமார் போதகர் அவர்களையும், ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அவருடைய துணைவியார், ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒரு மகன், இரண்டாவது ஸ்டாண்டர்ட் போகின்ற அருமையான மகன், அருமையான இந்த குடும்பத்தை திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். சென்னை பேராலயத்தில் பல்வேறு இடங்களிலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்து கொண்டு மிக நேர்த்தியாக கர்த்தர் கொடுத்த வரங்கள், கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை மையமாக வைத்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக சிறப்பான ஊழியங்களை இதுவரை செய்திருக்கின்றார்கள். தற்போது சிங்கப்பெருமாள் பகுதியில் இருக்கின்ற நம்முடைய இசிஐ சிங்கப்பெருமாள் கோயில் திருச்சபையிலே போதகராகவும், அங்கிருக்கின்ற பள்ளிக்கூடத்திலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியங்களை செய்து வருகின்றார்கள். நல்ல பல முன்னேற்றங்களை அந்த திருச்சபையிலும் அவள் நடத்துகின்ற அந்த பள்ளிக்கூடத்திலும் அநேக முன்னேற்றங்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் கடந்த 3 ஆண்டுகளிலே பல அநேக காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கின்றார். அந்த பள்ளிக்கூடம் நல்ல ஒரு நிலைமையில இன்றைக்கு 10th வரைக்கும் ரெகக்னிஷன் வாங்கும்படி அருமையான போதகர் முயற்சி எடுத்து புதிய கட்டிடங்கள் கட்டவும், ஸ்கூலுக்கு தேவையான மினி பஸ் இதெல்லாம் வாங்குவதற்கு பல்வேறு முன்னேற்றங்களை இந்த திருச்சபைகளை செய்வதற்கு அருமையான போதகரையும் அவருடைய துணைவியார் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபலாக இருந்து இந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கின்றார். தொடர்ந்து ஜூலை மாதத்திலிருந்து கர்த்தர் சித்தத்தின்படி நம்முடைய ஆலயத்திலே வந்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்ய இருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த புதிய போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாராக. எப்பொழுதும் நம்முடைய திருச்சபைகளை புதிதாக பொறுப்பெடுக்கின்ற அருமையான போதகர் ரெவரன் ஜெபனேசுகுமார் அவர்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபசிந்தையோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் தம்முடைய ஊழியர் மூலமாக நம் மத்தியில இடைபடுவாராக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே அன்பு திருச்சபையின் மக்கள் உங்கள் யாவரையும் இந்த காணொளி மூலமாக கண்டு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் என்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுப்பதிலும் தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை முழு உள்ளத்தோடு அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஊரடங்கு நாட்கள், COVID-19 கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினால் பாதிப்பினால் உலகம் முழுவதிலும்
நாம் சந்தித்து வருகிற சூழ்நிலைகள், ஆலயத்தில் சென்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாத தடைபட்டு போன சூழ்நிலைகளிலும், தகவல் தொழில்நுட்ப வசதிகள் மூலமாகவும் இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆராதனையை நாம் வீடுகளிலே இருந்து இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுத்து வருகிறார். ஆண்டவரை முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். அன்பு போதகர் குறிப்பிட்ட வண்ணமாக, இந்த நாளிலும் நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய சட்டத்திட்டத்தின்படியும் நம்முடைய ஆலோசனையின்படியும் வருகின்ற நாட்களிலே உங்களுடைய திருச்சபை யூசிஐ தூய தோமா ஆலயம் கும்மிடிப்பூண்டி ஆலயத்தின் ஊழியங்களிலே தலைமை போதகர் அருத்திரு துரைசாமி ஐயர் அவர்களோடு பேராய கமிசரி, சென்னை பேராயத்தின் பேராய கமிசரியாக செயல்படுகிற அன்பு ஐயரோடு இணைந்து உதவியாக உங்களுடைய திருச்சபையிலே போதகராக பணியாற்றும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக வருகின்ற நாட்களிலிருந்து ஆண்டவர் கிருபை தரும்படியாக இந்த நாளிலே உங்களுக்கு முன்பதாக நிற்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு அறிமுகம் எல்லோருக்கும் இதுவே முதல் முறை. ஆகிலும் இந்த சூழ்நிலையிலோடு கூட காணொளி வழியாக பார்க்கின்ற உங்களையும் கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவருடைய கிருபையின்படி அநாதி சித்தத்தின்படி வருகிற நாட்களிலே நேரடியாக காண்கின்ற பாக்கியங்களையும் கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்தருளுவாராக. என்னுடைய பெயர் அன்பு போதகரையா குறிப்பிட்ட வண்ணமாக அருத்திரு ஜபனேசுகுமார், எனது மனைவி மற்றும் ஒரு குழந்தை, ஒரு ஆண் மகன் இருக்கிறார்கள். முதலாம் வகுப்பு முடித்து அடுத்து இரண்டாம் வகுப்புக்காக ஆயத்தப்படுகிற சூழல். குடும்பமாக இணைந்து இசிஐ திருச்சபையிலே பேராயத்தின் மூலமாக ஆண்டவருடைய திருப்பணியை கடந்த காலங்களிலே நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வருகின்ற நாட்களிலும் தொடர்ந்து உங்களுடைய திருச்சபையிலே இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரை முழு உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் என்னை அன்போடு அழைத்த அன்பு திருச்சபையினுடைய போதகர் பேராய கமிஷரி அருத்திரு துரைசாமி ஐயர் அவர்களுக்கும், திருச்சபையினுடைய போதகர் அருத்திரு லாரன்ஸ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். அதோடு கூட இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையினுடைய மூப்பர்கள், உதவிக்காரர்கள், ஒவ்வொரு ஐக்கியத்தினுடைய பொறுப்பாளர்கள், திருச்சபையின் மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற காலங்களிலே தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தையும் அவருடைய ஊழியங்களையும் இணைந்து செயல்பட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முன்னேறி செல்வோம். தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபியுங்கள். கர்த்தருடைய திட்டத்தின்படி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி வருகின்ற நாட்கள் உங்களோடு இணைந்து நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய பேராயத்தின் தரிசனங்கள், நம்முடைய சபையினுடைய தரிசனங்கள், ஊழியங்கள், எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு பலனையும் கிருபையையும் ஆண்டவருடைய செயல்படுத்தும் வல்லமையையும் கர்த்தர் நமக்கு தந்தருளும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். இந்த வேளையிலும் நம்முடைய தலைமை போதகர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதின்படி வேதத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களோடு கூட நினைவுபடுத்தி, இந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளோடு கூட கற்றுக் கொடுக்கிற காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் வாசித்த இரண்டு திருமறை பகுதிகளிலே நாம் இரண்டாவதாக வாசிக்க கேட்ட திருமறை பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை அப்படியே திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். தெரிந்த ஒரு சம்பவம், தெரிந்த ஒரு நிகழ்வு.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய காலங்களிலே ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம், இயற்கைக்கு மாறாக இதெல்லாம் சம்பவிக்குமா என்று சொல்லி நாம் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை ஆண்டவர் தன்னுடைய ஊழிய நாட்களிலே செய்தார். அதிலும் குறிப்பாக நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியிலே ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டி கடல் மேல் நடந்த இந்த நிகழ்வை நாம் அறிந்து கொள்ளலாம். கடலோரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக மக்களுக்கு போதனை செய்து பிறகு தன்னுடைய சீடர்களோடு கூட அக்கறைக்கு போகும்படி அழைக்கிறார். அடுத்த இந்த கடலின் இந்த புறத்திலிருந்து அந்த புறம் செல்லும்படியாக அந்த கரையை நோக்கி செல்வோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கலாம். 2020 ஆண்டின் இந்த 6வது மாதம் இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். எவ்வளவு போராட்டங்கள், நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏறக்குறைய 100 நாட்களுக்கு மேலாக தடைபட்டு போய் நிற்கிற இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகாதபடி நம்முடைய வாழ்வின் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் அற்புதமாக சந்தித்து வழிநடத்தி வருகிறார். அவருடைய ஆலோசனைகளை கொடுத்து வருகிறார், நம்மை பாதுகாத்து வருகிறார், நம்மை பராமரித்து வருகிறார். இன்னமும் தொடர்ந்து ஆண்டவர் நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். அக்கறைக்கு போவோம், இதோடு கூட நம்முடைய வாழ்வு முடிந்து விடுவது அல்ல, இதோடு கூட நாம் வாழ பழகி கொள்வது அல்ல, இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் உண்டு, இன்னும் நாம் கடந்து போக வேண்டிய பிரயாணங்கள் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்கலாம். சீடர்களை அழைத்து அந்த கரைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இதே சம்பவம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலும் இந்த சம்பவங்கள் இரு கோணங்களிலே கொஞ்சம் வித்தியாசமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 14 மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார், மார்க் எழுதின சுவிசேஷத்திலே அவர் கடலில் இருந்தார் என்று சொல்லி சின்ன சின்ன வித்தியாசங்களோடு கூட இரண்டு நற்செய்தி நூல்களின் ஆக்கியோர்களும் இந்த சம்பவத்தை இங்கே பிரதிபலித்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கலாம். அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் அந்த கடலை கடந்து நாம் போக வேண்டும், நடுக்கடலின் வழியாக நாம் பிரயாணிக்கப்பட வேண்டும், எதிர்காற்றுகளை நாம் சந்திக்க வேண்டும், அதன் வழியாக தான் அக்கறைக்கு நாம் கடந்து செல்ல முடியும். கடல் பயணம் நேயருக்கு தெரியும். ஒரு இடத்திலிருந்து ஒரு கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்ல வேண்டிய தூரம், அந்த கரைக்கு செல்ல வேண்டிய தொலைவுகளை, நாம் இடையில் சந்திக்கப்பட வேண்டிய எல்லா காரியங்களையும் கடந்துதான் நாம் போக வேண்டும் என்பதுதான் உண்மை நிலை. வேதாகமத்தின்படி ஆவிக்குரிய வளர்ச்சியின்படி அக்கறை என்று சொன்னால் நாம் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணமாக நாம் அடுத்த நிலைமைக்கு முன்னேறுதல் அல்லது ஆண்டவரோடு கூட அடுத்த சூழ்நிலையிலே நாம் வளர்ந்து கொள்ளுதல் அல்லது நம்முடைய வாழ்க்கையை மறுநிலைக்கு நேராக அல்லது மறுரூபமாக மாற்றுகிற ஒரு சூழல் என்கிற நிலைமையிலும் நாம் சிந்திக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் சில பாடுகள் அல்லது நெருக்கங்களோடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டும். அதை இந்த நிகழ்வு நாம் கற்றுக் கொடுக்கிறது. சூழ்நிலைகள் இருந்தாலும், சூழ்நிலைகள் அல்லது நம்முடைய வாழ்விற்கு விரோதமாக காணப்பட்டாலும் கடவுளுடைய கிருபையும் ஆண்டவருடைய செயலும் நம்மை வழிநடத்துகிறது. அந்த கிருபைகளுக்குள்ளாகவே நாம் காக்கப்படுகிறோம் என்கிற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அழைக்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இன்னும் ஒரு மாற்றத்திற்கு நேராக, இன்னும் ஒரு புதிய வழிநடத்துதலுக்கு நேராக ஆண்டவர் கிருபையோடு கூட வளரும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்கலாம். நோயின் தாக்கங்கள், முடக்கப்பட்ட சூழ்நிலைகள், தவிக்கப்பட்ட பல காரியங்களை குறித்த காலங்கள், நாம் எண்ணின யோசித்த நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நடைபெற வேண்டும் என்று சொன்ன தீர்மானித்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நிறைவேற்ற முடியாத சூழல். ஆகவேதான் அந்த சூழலின் மத்தியிலே ஆண்டவர் சொல்கிறார், வாருங்கள் அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கலாம். கடவுள் நம்மை பாதுகாப்பாக நாமே அழைத்து செல்கிறார்.
பாதுகாப்போடு நம்மை அழைத்து செல்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த சம்பவத்திலே சொல்லப்பட்ட சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக மார்க்கலின் சுவிசேஷம் 4:38 நாம் வாசிக்கின்ற பொழுது, மார்க் 4:38 அங்கே விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கும், அவர் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். நாம் வாசித்த இந்த சுவிசேஷம், மத்தேயுவின் சுவிசேஷம் 14:25 இரவின் 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இரண்டு காரியங்களில நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் அவர்களோடு கூட இருந்தார். முதலாவது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்முடன் இருக்கிறார். அக்கறைக்கு போவோம் என்று அழைக்கிற ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கப்பலின் பின்னணியத்திலே நித்திரையாய் இருந்தான் என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷத்திலே குறிப்பிடப்படுகிறது. எப்படியாகிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த உண்மையை சீடர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆண்டவர் அழைத்தார், அவர்களை துரிதப்படுத்துகிறார், அடுத்த நிலைமைக்கு அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அழைத்து செல்கிற சூழ்நிலையிலே சீடர்களோடு கூட ஆண்டவர் இருந்தார். கடவுள் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறார் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பாடுகளின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய எண்ணங்கள் இந்த 2020 இதே வண்ணமாகத்தான் கடந்து போக முடியுமோ? பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெரிந்த ஒரு சங்கீதம், சங்கீதம் 23:4 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவரை போல செயல்பட நம்மை பயிற்றுவிக்கிறார். சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த சூழ்நிலைகளிலே வாழ கற்றுக் கொடுக்கிறார். அந்த சூழ்நிலைகளின்படி சூழ்நிலைகள் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நவாசித்த இந்த சுவிசேஷத்திலே பேதுருக்கு ஒரு ஆசை வந்தது, நானும் ஆண்டவரை போல கடலின் மேல் நடக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டவராக இயேசுவும் அதை அனுமதிக்கிறார், கடலின் மேல் நடக்க பேதுருவை அழைக்கிறார். பேதுரு கடலின் மேல் நடந்தான். நடந்து செல்கிற பொழுது வேதம் சொல்கிறது, காற்று பலமாயிருப்பதை கண்டு பயந்து கடலின் மேல் அமிழ்ந்து போனான். காற்று பலமாயிருப்பதை கண்டு பயந்து அமிழ்ந்து போனான். இதே சூழ்நிலையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். அன்றாட வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தையை நம்புகிறோம், இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக விளைகிறோம். ஆனால் எதிர்கொள்ளுகிற காற்றை போல கடந்து வருகிற போராட்டங்கள், தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் கீழே அமிழ்த்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நடக்கிற சூழ்நிலையிலே கர்த்தருடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வாக்கு திட்டங்களை பெற்று அதன்படியாய் வழிநடத்தப்படுகிற இதே சூழ்நிலையிலே சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்குகிற பொழுது அந்த போராட்டங்களை பார்த்து பயந்து நாம் அமிழ்ந்து விடுகிறோம். கடல் ஆழம், அலைகளின் பயங்கரம், இவைகளெல்லாம் எண்ணுவோம் என்று சொன்னால் கடலிலே நாம் பிரயாணம் செய்ய முடியாது. நிச்சயமாகவே கடல் ஆழமாகத்தான் இருக்கும். கடலிலே பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆழம் நிறைந்த கடலிலே பயணிக்க வேண்டும். அதில் எழும்புகிற, வீசுகிற, சீறுகிற அலைகளோடு கூட தான் பயணிக்க வேண்டும். ஆகிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவரோடு கூட இருக்கிறார். சீற்றங்கள் உண்டு, கொந்தளிப்புகள் உண்டு, படகிலே தத்தளிப்புகள் உண்டு, ஆகிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அது இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வோம். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். இரண்டாவதாக இந்த சம்பவத்தில் இன்னும் நாம் ஆழ்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:27 மத்தேயு 14:27 இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அவர்களோடு பேசினார். முதலாவது அவர் நம்மோடு இருக்கிறார், இரண்டாவதாக அவர் நம்மோடு பேசுகிறார். அவர் நம்மோடு பேசுகிறார். நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவர்
அக்கரைக்கு போவோம் என்று சொன்ன பொழுது அந்த ராத்திரியிலே படகிலே அவர்கள் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகள் அளவுபட்டது. நாலாம் ஜாமத்திலே ஆண்டவர் கடந்து வந்த பொழுது அவர்கள் ஆவேசம் என்று சொல்லி அலறுகிறார்கள், கலங்கி போய் நிற்கிறார்கள், பயமடைந்து போய் நிற்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களோடு பேசினதை மறந்து போனார்கள். நீங்க இந்த பகுதியை நீங்க நன்றாக நீங்கள் ஆழமாய் அல்லது ரொம்ப எளிமையாகவே குறிப்பிடப்பட்டிருக்கும் நமக்கு தெரிந்த விதத்தில் ஆண்டவர் நான் வாசித்த முதல் பகுதியில் வாசித்தோம்ல 22வது அதிகாரம், அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். மார்க்கில் என்ன சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னோம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீடர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அந்த கரைக்கு நாம் போவோம். ஆண்டவர் சொன்னதை அவர்கள் மறந்து போனார்கள். ஆண்டவர் சொன்னதை அவர்கள், அவரோடு பேசினதை அந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நினைவுபடுத்துவதற்கு அவர்கள் மறந்து போகிறார்கள். முதலில் குறிப்பிட்ட வண்ணமாய் கடல் பயணத்திலே அலைகள் உண்டு, சீற்றங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ பயணத்திலே கர்த்தர் நம்மை சந்தித்து நம்மை ரட்சித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் துன்பங்களும் உண்டு. அந்த உபத்திரவத்தை தாங்கிக் கொள்வதற்கு பலன் தருகிறவர் ஆண்டவர். அவர் நம்மோடு பேசுகிறார், நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் தள்ளப்படுகிற, தவிக்கிற, கண்ணீரோடு கலக்கத்தோடு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. அவர் பலவிதமான சூழ்நிலைகளிலே பல்வேறு கோணங்களோடு நம்மோடு பேசுகிறார், பாடல் வழியாக, வசனத்தின் வழியாக, செய்தியின் வழியாக. நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன அழைத்த ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் மறந்து போனார்கள். அதான் ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார், பயப்படாதிருங்கள், நான் தான், திடன் கொள்ளுங்கள். இந்த பயணம் 2020 ஆண்டவர் அநேக வாக்கு திட்டங்களை கொடுத்திருப்பார், அநேக உடன்படிக்கைகளினால் நம்மை பேசியிருப்பார், அநேக காரியங்களை நாம் பெற்றிருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் பேசின வார்த்தைகளை இந்த நாட்களில் இந்த சூழ்நிலையிலே நாம் நினைவு கூர்ந்து அதன்படி வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பாதி கிறிஸ்தவருடைய நம்பிக்கை இந்த நாளிலே சின்ன பின்னமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் வாழ்க்கையிலே நம்முடைய சந்ததி கண்டதே இல்லை. ஆலயத்தில் சென்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை, கடவுள் என்னை மறந்தார், கடவுள் என்னை கைவிட்டாரோ, என் வாழ்க்கையில் சம்பவிக்கிற காரியங்கள் என்ன என்ன, என் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தின் இழப்புகள், பொருளாதாரத்தின் இழப்புகள், ஏற்றத்தாழ்வுகள், இவைகளையெல்லாம் எண்ணி 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 ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மறந்து போய் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். எதிரே இருக்கிற அலைகளை கண்டு, காற்றினுடைய சீற்றங்களை கண்டு பயந்து விடாதீர்கள். வியாதியினுடைய தாக்கங்களை கண்டு நம்பிக்கை குலைந்து விடாதீர்கள், உருக்குலைந்து விடாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உபாகமின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக கடந்து போவார், நீ பயப்படவும் திகையவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார் என்று சொல்லி ஒரு புதிதாய் சுதந்திரிக்க போகிற கானான் தேசத்திற்கு நேராக ஆண்டவர் அவர்களை குறித்து ஒரு பெரிய வார்த்தைகளை கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை உடன்படிக்கையாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை அக்கறைக்கு அழைத்து செல்வார். இந்த சீற்றங்களிலிருந்து, இந்த வியாதியின் சீற்றங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை அக்கறைக்கு பாதுகாப்போடு நம்மை அழைத்து செல்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு பேசுகிறார். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 32வது வசனம், அவர் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர் நமக்காக செயல்படுகிறார். நம்மோடு இருக்கிற ஆண்டவர், நம்மோடு பேசுகிற ஆண்டவர், நமக்காக செயல்படுகிற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த ரெண்டு சுவிசேஷங்களிலும் மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 32ல் அவர் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39வது வசனத்திலே அவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். ரெண்டு சம்பவங்களிலும் ஆண்டவருடைய சொல்லும் ஆண்டவருடைய செயலும் கலங்கி நின்ற சூழலை மாற்றி போட்டது, ஒரு அமைதியை கொடுத்தது. மத்தேயிலே அவருடைய செயல், ஆண்டவர் அந்த படகில் ஏறினார். மார்க்கிலே ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய சொல், இறையாதே அமைதலாயிரு.
சொல்லும் செயலும் எதிரே இருக்கின்ற சீற்றங்கள் எதிரே இருக்கிற போராட்டங்களை அமைதிப்படுத்தினது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருடைய சொல்லும் செயலும் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியை தருகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 138 எட்டாவது வசனம், சங்கீதம் 138, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் நமக்காக செயல்படுவார், அவர் உங்களுக்காக செயல்படுவார். இந்த சூழ்நிலையிலும் அவர் உனக்காக செயல்படுவார். கலங்கி நிற்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செயல்படுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய பலம் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனமும் ஆண்டவருக்கு தெரியும். என்னுடைய பலனும் என்னுடைய ஆற்றலும் என்னுடைய ஆற்றல் இல்லாத சூழ்நிலைகளும் பலவீனமும் கடவுளுக்கு தெரியும். நாம் செய்யக்கூடியவற்றை செய்யும் ஆற்றலை தருகிறவர் ஆண்டவர். நாம் செய்யக்கூடாத சூழ்நிலைகள் கடந்து வருகிற பொழுது அவர் நமக்காக செயல்படுவார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிற தேவனாயிருக்கிறார். ஒரு குழந்தை நடை பயில வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற பொழுது நம்முடைய குழந்தைகளை தந்தையை தாயார் கரம் பிடித்து, சிறு குழந்தையை கரம் பிடித்து அதை நடக்க கற்றுக் கொடுக்கிறது போல, ஆனால் அதே சூழ்நிலையிலே நடக்க இயலாத பொழுது, அந்த குழந்தை நடக்க இயலாத பொழுது அந்த குழந்தையை தன்னுடைய தோளிலே அல்லது தன்னுடைய இடுப்பிலே தூக்கி சுமந்து கொள்ளுகிற தாய் தந்தையரை போல உன்னை கரம் பிடித்து வழிநடத்தவும், உன்னை தூக்கி சுமக்கவும், உன்னை சொல்லாலும் செயலாலும் உன் வாழ்க்கையை வழிநடத்துகிற ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செயல்படுகிற தேவனாயிருக்கிறார். என்னால் நடக்க இயலவில்லை என்று சொல்லுகிறாயோ, ஆண்டவர் உனக்கு உன்னை தூக்கி சுமப்பார். நான் நடந்து செல்வதற்கு எனக்கு பலனில்லை என்று சொல்லுகிறாயோ, ஆண்டவருடைய கரம் பிடித்து உன்னை வழிநடத்தும், அவருடைய வல்லக்கரத்தினாலே உன்னை தாங்கி உங்களை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்கிறது ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறவர் அவர். ஏசாய 45:4 வசனம், வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களையும் உடைத்து அவர் உனக்கு முன் செல்வார். உபாகம் 32:11, கழுகு தன் குஞ்சுகளை தாங்குவது போல உங்களை தாங்கி வழிநடத்துவார். எவ்விதமாய் அந்த குழந்தையை தாங்குகிறது போல, வழிநடக்க கற்றுக் கொடுக்கிறது போல, தேவனுடைய சமூகத்திலே இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்பிக்கையோடு இருங்கள். அவர் உங்களுக்காக செயல்படுவார், நமக்காக செயல்படுவார், நம்முடைய தேசத்திற்காக செயல்படுவார், நம் வசிக்கிற பகுதிக்காக செயல்படுவார், நாம் இருக்கிற கிராமத்திற்காக செயல்படுவார், நம்முடைய திருச்சபைக்காக ஆண்டவர் செயல்படுவார். அந்த நம்பிக்கையோடு இருங்கள். அக்கறைக்கு போவோம். இன்னும் ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையோடு அல்ல, அழுகையோடு அல்ல, நோயின் தாக்கத்தோடு தனிமைப்படுத்தப்பட்ட சூழலோடு அல்ல, இன்னும் ஒரு மாற்றம், இன்னும் ஒரு மறுரூபப்படுத்தப்படுகிற ஒரு மகிமையின் காலங்கள் இருக்கிறது. அவர் செயல்படுகிற தேவனாயிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு கூட பேசுகிறார், அவர் நமக்காக செயல்படுகிறார், அவர் நமக்காக செயல்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக செயல்படுகிற ஆண்டவர், உங்கள் வார்த்தையில் அவர், உங்கள் வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி பேசி அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். இதுவும் கடந்து போகும். ஆண்டவர் நம்மை வளருகிற பாத்திரங்களாய் நம்மை வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். மறுபடியுமாக இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவரை முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த சபை போதகர்கள், போதகர்களுக்கும், சபையின் மூப்பர் குழுவினர், சபை மக்கள், உங்கள் யாவருக்கும் அவருடைய சம நாமத்தினாலே மறுபடியுமாய் எங்கள் குடும்பத்தின் சார்பாக தொடர்ந்து வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியங்கள் ஏற்ற வேளையிலே, கர்த்தருக்கு ஏற்ற வேளையிலே, சுத்தமான நேரங்களிலே உங்களோடு இணைந்து அவருடைய சமூகத்திலே ஊழியங்களை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு பேசுகிறார், அவர் நமக்காக செயல்படுகிற தேவனாய் இருக்கிற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் இருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமே. அருமையான போதகர் ஜெபனேஸ்வரகுமார் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் முன்குறித்த நாளிலே ஆலயத்தில் வந்து தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களை சிறப்பாக முன்னெடுத்து செல்ல அருமையான போதகருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் அமைய வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த லாக்டவுன் நாட்களில் வீட்டில் பத்திரமாக இருங்கள். யாரும் தேவையில்லாமல் வெளியிலே வர வேண்டாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற குடும்பங்களிலே, வீடுகளிலே பத்திரமாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக
நாம் கேட்ட வேத வார்த்தையின்படி இந்த காரியங்கள் எல்லாம் கடந்து போகும். இந்த வைரஸ் காரியங்கள் எல்லாம் சீக்கிரமாக கடந்து போய் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அக்கறைக்கு நாம் செல்ல முடியும். இந்த வாழ்க்கையினுடைய இந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு இந்த காரியங்களை எதிர்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு பாடலை நாம் இணைந்து நாம் பாடுவோம். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான், என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே, என்னாலுமே துதிப்பாய் என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். கடுகை போல் பலன் கொண்டு உன் பயது
ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, கடவுளுடைய சமூகத்திலே சில நிமிடங்கள் வந்து உமை ஆராதிக்க, உமை தொழுது கொள்ள, தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து உமை ஆராதித்து ஜெபித்து உமது வேத வசனங்களை கேட்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கடவுளுடைய கரம் ஆண்டவரே, உமது வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, பல்வேறு விதமான இன்னல்கள் பாதையிலே, பல்வேறு விதமான துன்பத்தின் பாதையிலே நாங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா புயலையும் எல்லா காற்றையும் கர்த்தர் நீர் அதட்டி எங்கள் வாழ்க்கையிலே ஒரு அமைதலை உண்டு பண்ணுவீர் என்கிற ஒரு நம்பிக்கையை உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியிலே, எங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிற இன்னல்கள் மத்தியிலே கர்த்தர் கூட இருக்கிறீர். கூட இருக்கிற ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நன்மையை கட்டளிடுவீர் என்கிற நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த லாக்டவுன் நாட்களிலே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாங்குவீராக. ஆண்டவர் ஏந்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமது பிள்ளைகள் யாரும் எந்த காரியத்திற்கும் குறைவுபட்டுடாமல் உமது பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் கிடைக்க உமது பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிற பிள்ளைகளை உமது நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கடவுள் உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகள் கீழாகாமல் மேலாகும்படியாக உமது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. இம்மைக்கும் வறுமைக்கும் உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கிருபையாய் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பொழிந்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட எங்களோடு கூட இந்த ஆறுதல் இணைந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. சீக்கிரமாக இந்த வைரஸ் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஆலயத்தில் வந்து விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமுத்திரப்பு கிடைக்கிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான மோசங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் விக்கினங்களுக்கும் இந்த பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கடவுளுடைய சட்டையின் நிலாக பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்மீக திறப்பு கிடைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டீர். துவக்கம் முதல் முடிவு மட்டும் கடவுள் எங்களோடு கூட இருந்தீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதம் ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்களோடு எங்களுடைய குடும்பத்திலே தங்கி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாண்டிய ஐக்கியமும் நிலைத்ததிலும் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் பாதுகாப்பாராக. வீட்டிலே பத்திரமாக இருங்கள். மீண்டும் ஆலயத்தில் சந்திக்கின்ற வரை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சுகபத்திரமாக பாதுகாத்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் அபரிதமாக சந்தித்து
கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை நிறைத்து ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமேன், ஆமேன்.